வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதை வந்து நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம எக்கச்சக்கமான வீடியோ இதை பற்றி போட்டிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். எஸ்ஐபி, இன்வெஸ்ட்மெண்ட், ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், இதில் வந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது, எப்படி இதில் லாபம் எடுக்கலாம், எப்படி வட்டி குறைச்சி போடுறது, எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா, மாதம் ஒரு 2000 ரூபாய் முதலீட்டில் ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம போடுற பணம் சேமிப்பாகவும் இருக்கணும், முதலீடாகவும் இருக்கணும், பாதுகாப்பானதாகவும் இருக்கணும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, அதில் நிறைய வட்டி கிடைக்கிறதா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ் இருக்கிற சூப்பரான பிளான்ஸ் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2000 ரூபா முதலீடு அப்படின்றது மாதம் மினிமம் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். இதை வந்து நம்ம ஒரு பாதுகாப்பாகவும் நல்ல ஒரு சேமிப்பாகவும் நல்ல ஒரு முதலீடாகவும் நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எதில் போடலாம் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சேமிப்பு அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், ஷேர் பட்டன், எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது 2000 ரூபா முதலீட்டில் பாதுகாப்பான சேமிப்பான ஒரு சூப்பரான பிளான்ஸ் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சூப்பரான ஒரு எக்கனாமிக் பிளான், அதாவது எக்கனாமிக் நிபுணர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம். எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்களுக்கு பாருங்கள். எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் பிளான், இதுதான் எஸ்ஐபின்னு சொல்கிறது. இந்த எஸ்ஐபியில் வந்து பார்த்தோம்னா சூப்பரான ஆப்ஷன் தான், பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐபி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஒரு ரிஸ்க் இருக்குது, ஏன்னா மார்க்கெட் ரிஸ்க் எப்பவுமே இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வருவாய் உங்களுக்கு ஈட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த எஸ்ஐபியில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கி வட்டியோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமான வட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்னென்ன எஸ்ஐபியில் என்னென்ன இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபண்டு உங்கள், அதாவது ஒரு என்ன ஃபண்டில் உங்களுக்கு இருக்கு போட போகிறீங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட், இந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் என்னென்ன இப்போ மார்க்கெட்டில் டாப் லெவலில் இருக்குது, இல்லை போடக்கூடிய நம்பகமான சூப்பரான பிளான்ஸ் எது இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடக் ப்ளூ சிப் ஃபண்ட், இதில் நீங்கள் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு அப்படி இருக்குது, யூடிஐ மாஸ்டர் ஷேர் ஃபண்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பல்ஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்குது, ஐசிஐசிஐ புடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டும் இருக்குது. அடுத்து வந்துன்னா மிட்கேப் ஃபண்ட், இதில் வந்து எது எதுன்னு பார்த்துக்கா உங்களுக்கு இன்வெஸ்கோ இந்தியா மிட்கேப் ஃபண்டு இருக்குது. அடுத்து வந்து டிஎஸ்பி மிட்கேப் ஃபண்டு இருக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து இல்லை எனக்கு பாண்டாக நான் வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன பாண்டு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன்லைஃப் லிக்விட் பாண்ட், இது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து நிப்பான் இந்தியா லிக்விட் பாண்டு வாங்கிக்கலாம். அடுத்து வந்தோம்னா பிஎஜிஎம் இந்தியா இன்ஸ்டா கேஷ் பாண்டு ஃபண்டு இருக்குது, இதில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து மஹிந்திரா மெனிலைஃப் லிக்விட் ஃபண்டு இருக்குது. அடுத்து வந்து ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்டு இருக்குது. இதெல்லாம் உருவத்து பக்கத்தில் இருக்கும்போது இல்லை எனக்கு வந்துட்டு பாண்டா இன்னும் வேறு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆதித்யா பிர்லா சன்லைஃப் கார்ப்பரேட் பாண்ட் இருக்குது. அடுத்து வந்து நிப்பான் இந்தியா கார்ப்பரேட் பாண்ட் இருக்குது. அடுத்து வந்து இன்வெஸ்கோ இந்தியா கார்ப்பரேட் பாண்ட் இருக்குது. அடுத்து வந்து ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னும் இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பங்குச்சந்தையில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு ரிஸ்க்னு பார்த்தா ரிஸ்க் அதிகம், பங்குச்சந்தையில் எப்பவுமே ரிஸ்க் அதிகம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை நீங்கள் தினசரி கண்காணிக்கணும், ஒன்றாவது ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், என்ன ஷேர் மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் பணம் லாஸ் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு திட்டம். என்ன எனக்கு ரிஸ்க்கும் வேண்டாம், இந்த ரிஸ்க்கெலாம் எனக்கு எடுக்க முடியாது, மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி டெய்லி எனக்கு போய் உட்காந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதிகமான ரிஸ்க்கும் எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியாது, இதெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட் அப்ரூவில் சூப்பரான ஒரு ஏதாவது ஒரு ஸ்கீமில் எனக்கு இந்த கேஷ் இன்வெஸ்ட் பண்ண உடனே நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். என்ன விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
டிபிஎஃப் ஃபண்ட், இதுதான் சொல்கிறேன். நீண்ட கால நோக்கங்களுக்காக நீங்கள் ஒரு முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிபிஎஃப் திட்டங்களை நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஒரு சூப்பரான பிபிஎஃப் திட்டம் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முதலீட்டுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது, நீங்கள் அதுக்கு ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். அது ஒரு விஷயம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 15 ஆண்டு கால திட்டம் இதில் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிச்சலுகையும் உங்களுக்கு இருக்குது, மெயினான ஒரு விஷயம். இதற்கான வட்டி விகிதம் எப்படி கால்குலேட், கவர்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தை நிலவரத்தை பொறுத்து அப் அண்ட் டவுன் ஆகும், அதை வந்து கால்குலேட் பண்ணுங்கள். குவார்டர்லி, அதாவது காலாண்டுக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரியேஷன் ஆகுது. இதில் வந்து எப்படி மினிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில். அடுத்து நம்ம பார்க்க போகுது, இதில் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் நான் வச்சுருக்கேன். ஏன்னா கால்குலேஷனுக்கு ஈஸியாகன்றதுக்காக நான் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் வச்சுருக்கேன். எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 8000 ரூபாய் மாதம் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வருஷம் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை 15 வருஷத்துக்கு டைம் எடுத்துங்க. 15 வருஷத்தில் 1 வருஷத்தில் நீங்கள் 1 லட்சம் ரூபா போடுறீங்க, 8000 சம்திங் ஒரு மாதம் வரும்னு வச்சுங்க. 1 லட்சம் ரூபா நீங்கள் போடுங்க, 8.8 உங்களுக்கு ஆனுவல் வருது. மினிமம் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன், மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், மேபி டிக்ரீஸ் ஆகலாம், டிபெண்ட் ஆன் தான் மார்க்கெட். இருந்தாலும் நம்ம கையிலேருந்து அதிகமாக காசு இதில் போகாது, சேஃப்டி கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வருஷத்துக்கு நீங்கள் போடுறீங்கன்னா 1 வருஷம் நீங்கள் 1 லட்சம் ரூபா போடுறீங்க. 1 லட்சம் ரூபா போடும்போது உங்களுக்கு 8800 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,08,800 ரூபா உங்களுக்கு இருக்கும். 15 வருஷம் நீங்கள் முடியும் போது நீங்கள் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபா நீங்கள் கட்டியிருக்கீங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 344,700 ரூபா உங்கள் கையில் இந்த அமௌண்ட் இருக்கும். எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஷேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ண வேண்டாம், பாண்டை பார்க்க வேண்டாம், எதுவும் வேண்டாம், மார்க்கெட் ரிஸ்க் பார்க்க வேண்டாம். நான் கவர்மெண்ட் அப்ரூவ் போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஏறி இறங்காது. அடுத்து இதை எப்படி சேரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எங்கே எதில் அப்படின்னு. நேஷனலைஸ்டாக இருக்கிற எல்லா பேங்க்லேயுமே பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது உங்களுக்கு. இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட், தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏ, இது வந்துட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கில் வந்து ஃபார்ம் ஏ கொடுத்துருவாங்க, அதை ஃபில்லப் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி டாக்குமெண்ட் வேணும். எல்லா பேங்க்குமே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கேஒய்சி டாக்குமெண்ட் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இது நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்துன்னா பேன் கார்டு, அடுத்து வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இது வந்து கொடுக்கணும். நீங்கள் இது கொடுத்த உடனே நீங்களுக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து இதில் வந்து கேஷ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 500 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். மாதம் 2000 ரூபாய் கட்டினீங்கன்னா கட்டலாம், மாதம் 5000 ரூபாய் கட்டணுன்னா கட்டலாம், இல்லை எனக்கு மாதம் 10000 ரூபாய் கட்டணும்னு நினச்சோம்னா 10000 ரூபாய் தாராளமாக கட்டலாம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பேங்க்கில் போய் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சு நல்ல ஒரு நேஷனலைஸ் பேங்காக பார்த்து ஒரு மாதம் 2000 ரூபாய் போட்டு வைங்க போதும். 24000 ரூபாய் ஒரு வருஷத்துக்காகும், பெரிய அமௌண்ட் இல்லைனாலும் நல்ல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே உங்கள் கமெண்ட் என்னென்னு கீழே சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு நன்றி, வணக்கம்.